பதிமூணாம் தேதி இந்த கொடி குத்துரையை மட்டும் டைம் ஸ்பின் பண்றதுக்கு முன்னாடி அதனால கீவவே சொல்லி இருந்த மாப்பிளாத்தான் இந்தியோ ஒரே ஒருத்தர் கிவவே சொன் அதான் ரூஸ் அண்ட் ரெகுலேஷன் சிம்பிளா ஒரே விஷயம் பண்ண சொல்லுவேன் அத பண்ணா மட்டும் போதும் ஒருத்தருக்கு தான் எல்லாருக்கும் பண்ண முடியாதே ஒருத்தருக்கு வந்து கிவவே தரேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரே விஷயம் அந்த விஷயம் நான் வீடியோ பாருங்க நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்தா லைக் பண்ண லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் புசா வந்தால் சப்ஸ்க் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் வந்துன்னா எப்போயுமே அப்டிமி அப்டேட்ஸ் தான் போடும் நம்ம சொன்ன மாதிரி மாரி வந்துடுறேன் நீங்கள் தேதி இந்த ஈவெண்ட் வந்துடுச்சு சரி ஓகே இதில் வந்துட்டான்னா கொடி குத்துற எமோ இருக்குது ப்ளஸ் வந்துட்டா பண்டில்ஸ் இருக்குது வெக்டார் ஸ்கின் இருக்குது அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த எம்ஃபோர் எவன் மப்ளா ஆப் ஆஃப் சீரிஸ் கொடுத்தாங்களா அந்த எம்ஃபோர் எவோனே இது எல்லாமே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்குன்னு மாப்பிள ஆப்பன்னால் இது எடு இது எவ்வளோ டைம் செலவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நான் என்ன நினைக்கிறேன் சில பேருக்கு வந்து லக்லேயே இரநூறு டைம்லேயே கிடச்சிடு மாப்பிள்ள ஆனால் வந்து சில பேருக்கு வந்துட்டா மூவாயிரம் நாலாயிரம் போகும் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்னா மூவாயிரம் டைமுண்ட் இருக்குது மூவாயிரம் டைம் இது ஒர்த்தா அது அப்போ தான் கிடைக்குமா ஃபர்ஸ்ட்டு அதை முதல்ல நான் நம்ம வந்துட்டு பார்க்கணும் ஏன்னா போன போனதாட்டி வந்துட்டா சேரே மோட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்பயே வந்துட்டா ஐயாயிரம் டைமுட் போச்சு அதனால் தான் கிடைக்குமானு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ வந்து இருபது ஸ்பின் போட்ட மாப்பிளா ஃபஸ்ட்டு வந்துட்டா எப்பவும் இருபதுல ஆரம்பிக்கலாம் ஆனால் வந்து சில பேருக்கு வந்துட்டு வந்து இரநூறு ஸ்பின்னு போடும் போதே ஃபஸ்ட்லேயும் வந்தால் ஒரு லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்கும் நமக்கு என்ன லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்குன்னு தெரியல போடி வேற மாதிரி அதாவதுதான் லெஜன்டரி ஐட்டம்னா நமக்கு வந்துனா கோல் ரயில் வச்சுரு தான் அதை பத்தான கோல் ரயில் வச்சிரு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ரெண்டாவது கன்ஃபார்ம் வந்து இரநூறு போடும்போது கோல் ரயில் வச்சுரு கிடைக்காது ஏன்னா வந்து ஒரு லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்கும் அதைப்பதான் இதை வந்துட்டா என்ன சொன்னால் ஃப்ரீ ஃபயரோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க இப்போ வந்து மறுபடியும் ஒரு இரநூறு போகிறோம் பாருங்க அடாடா அட அடாடா லெவல் மாப்பிள்ள அதாவது பார்த்துனா மேஜிக் ஃப்ரீகம் ரெண்டு வந்துட்டோம்னா லெஜன்டரி ஐட்டமாக கொடுத்துருக்காங்க அதை கன்ஃபார்ம் வந்துட்டு உண்மையிலேயே வந்துனா ஒரு இரநூறு ஸ்பின் போன போது அப்புறம் இரநூறு டைமில் ஸ்பின் போடும்போது ஒரு லெஜண்ட் ஐட்டம் கொடுப்பாங்க இதில் வந்துட்டேன் பைக் ஸ்பின் கொடுத்துருங்க சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் எவ்வளோ டைம் புடுங்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீ கெஸ்ட் பண்ணுங்க ஐ சார் சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவவே தரேன்னே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப் சிம்பிளாக ஒரே தான் பல நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ லைக் இருக்குது அதை அப்புறம் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கே லைக் ரீச் பண்ணுவோம் அதனால் வந்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க என்ன வேகமாக ஸ்பின் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேகமாக ஸ்பின் பண்ணலாம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே அதனால் வந்துட்டுன்னா நீங்கள் லைக் போடும்போது எத்தனாவது லைக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே கூட உங்கள் ஐடி அதை தான் இருபத்தொன்னாவது லைக் மாப்பிள்ள என் ஐடி இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடா கமெண்ட் பண்ணுங்க இனி ஈவினிங் வந்துட்டோம்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன் அதை பார்த்துனா ஒருத்தர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்துட்டோம் என்ன சொல்லுமாப்பிள எவ்வளோ லைக் நீங்கள் போடும்போது எத்தனாவது லைக்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ப்ளஸ் வந்துட்டேன் உங்கள் ஐடி ஓகே இதுதான் வந்துட்டேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இப்போ வந்துட்டு அந்த கிடைக்குமா கிடைக்குமாப்பிள ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் ஸ்பின் பண்ணிருக்கேன் ஆயிரம் டைம் க்ளோஸ் ஆச்சு இப்போ இரநூறு ஸ்பின்ன போடு ஆல்ரெடி வந்துட்டேன் கொடி குத்துறை எமோட் வச்சிருக்காங்க சில பேர் இருப்பீங்க அவங்க சூழ்நிலை என்ன அவங்க மனநிலை என்னன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்தா நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க மாப்பிள திடீர்னு ஒரு ஈவெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க போன வருஷம் கொண்டு வந்தாங்க சார் எமோட்டே பட் அது கூட வந்து கொடி குத்துறை அமௌண்ட்டும் கொண்டு வந்தாங்க இப்போ வந்துட்டேன் கொடி குத்துரை அமௌண்ட் மட்டும் தனியா கொண்டு வந்திருக்கேன் மேக்ஸிமம் மேக்சிமம் எவ்வளவு டைம் சொல்ல மேக்ஸிமம் ஆயிரம் டைம் ஆயிரத்தி இரநூறு டைம் செலவாக ஆனால் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க பட் வந்து பாத்தீங்க இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது ஆல்ரெடி கொடி குத்துரை எமோட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஒரு லெஜெண்டரி பண்டில் கொடுத்துருவாங்க இப்போதையும் வந்து ஒரு லெஜண்டரி பண்டல் கொடுத்துறாங்க அது வந்து அது ஒரு டோக்கான் ட்ரெஸ் சரி ஓகே அந்த பண்டல் மட்டும் போட்டுக்கலாம் சட்ட மட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுல பேராஷூட் ஒன்று இருக்குது கர்ம அது கிடைக்காம ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் சரி ஓகே இப்போ பிள்ளை இருக்குது தான் லெஜண்டரி ஐட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம் ஒன்றும் கிடைச்சி மப்பிள சூப்பர் வேற லெவலில் இனிமேல் வந்து அது எல்லாமே கிடைச்சிச்சு இனிமேல் வரிசையாக ஒவ்வொரு இரநூறு ஸ்பின் போடும் போதும் ஒவ்வொன்னா நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா இது கொடுக்குது என்னடா இருக்குது அதனால வந்துட்டா என்ன சொல்லுங்க ஒவ்வொருத்தர்ட்டி இரநூறு ஸ்பின் போடும் போது ஒவ்வொரு லெஜண்டரி ஐட்டம் கன்ஃபார்ம் கொடுப்பாங்க வந்து

டோட்டலாக இன்னும் வந்துட்டா ஆயிரம் டைமண்ட் இருக்குது ஆனால் மூணு லெசண்டரி ஐட்டம் இருக்குது அதை வந்து பேராசூட் வர லெசன்டரி ஐட்டத்தில் சேர்த்து வச்சிருக்கேங்க நமக்கு அது கிடைக்காம கிடைக்காமல் ஒரு அளவுக்கு சந்தோஷம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா டாப் பண்ணுன்னு நினச்சினா இப்படி வின்சோகில் தவிர வேறு எதுலையும் டாப் பண்ணி டபுள் டைமண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீணாக வந்துட்டா டைமண்டை போட்டு தள்ளிடாதீங்க ஏன்னா வந்துட்டோம் டைமண்ட் வராது வெறும் காசு மட்டும் தான் போகும் அதனால் வந்துட்டா மறக்காமல் வந்துட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டான் என்ன சொல்லுது வின்சோவில் லிங்க் இருக்குது நீ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து ரெண்டு இரநூறு ஸ்பின் போட்டேன் நாமத்தை போட்டாங்க பட் வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து இரநூறு ஸ்பிண்ட்லேயே கிடச்சிருக்கு அப்போ இருபது ஸ்பீன்லேயே கூட கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு ரஜன்ரி ஐட்டம் கிடைக்க போகுது போட்டு வேற மாதிரி அதை என்ன சொல்றது எவ்வளோ டைம்னா இக்கு தப்பு அப்படி போனாலும் மாப்பிளா ரெண்டாயிரத்தி ஐநூறு டைம் மாப்பிளா ரெண்டாயிரத்தி ஐநூறு டைமுக்கு வந்து தான் குடி குத்துற மோட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பிளஸ் வந்தா வெக்டாஸ்கின்னு ஒரு பண்டிலி அப்படி இப்படின்னு கணக்கு போட்டாலும் கொஞ்சம் ஓவராக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அப்போ தான் ஒரு ரெண்டாயிரம் டைம்லேயே கச்சிருந்துச்சுன்னா வந்து ஒர்த்து தான் பட் அந்த இன்னொரு மண்டல் இருக்கே அது எடுக்கல இடாமுன்னு கேட்டீங்கன்னா அந்த பண்டெல்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின கொடி குத்துறை மட்டும் அப்படியே ஒரு புத்து குத்தி இப்போ வந்து நான் போட்டு பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாப்பிளா என்ன சொல்லுது மாப்பிள கிவ் அவே ஒருத்தருக்கு தர நல்ல சிம்பிளாக நீங்கள் வந்து லைக் மாப்பிளா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் போடும்போது எத்தனை லைக் அப்போ தான் இன்னிக்காக வந்து ரெண்டு கே லைக் ரீச் ஆச்சுன்னா அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் போடும்போது பிளஸ் வந்துடும் உங்க ஐடியும் சேர்த்து வந்தால் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டா ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்க வந்துட்டா டாப் பண்ணு நினச்சா இப்படி வந்துட்டேன் வின்சோல மட்டும் ட்ரை பண்ணுங்க ஆனால் வந்து அமௌண்ட் வந்துட்டா கம்மியாக இருக்குது அதெல்லாம் ப்ளஸ் வந்துட்டாங்க எக்ஸ்ட்ரா டைம்னு கொடுப்பாங்க ப்ளஸ் வந்துட்டுன்னா வேறு எந்த வெப்சைட்டும் இல்லைமா பிள்ளை உண்மையாக சொன்னால் நம்ம ஃப்ரீ ஃபயரில் டாப் பண்ணுறதோடு வந்துட்டு இன்சோரில் நீங்கள் வந்துட்டா டாப் பண்ணிக்கலாம் மற்ற வெப்சைட்லாம் வந்துடா ட்ரை பண்ணாதீங்க மீனாக வந்துடான் டைமண்டை வந்துடான் இல்லை காசு வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே இப்போ வந்துட்டு மறுபடியும் போய்ட்டு அந்த பண்டல் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த பண்டல்லாம் அவ்வளோ ஒத்து கிடையாது இப்போதிக்கு வந்துட்டா இந்த ஒத்துதான் அதை தான் என்ன சொல்லுங்க மாப்பிள்ள ஒரு ரெண்டாயிரம் டைமில் கச்சு தான் தான் பட் யார் யார் கொடி குத்துரை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் வந்துட்டேன் ஒரே ஒருத்தர் கிவ் இருக்குது அது வந்துட்டு நீங்கள் லைக் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் வந்துட்டால் செலக்ட் பண்ணி வந்துட்டேன் உங்களுக்கு கொடுத்துறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் It's all...